தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் கொரோனா பாதிப்பு 10% குறைவாக உள்ளது என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் 120 படுக்கைகள் கொண்ட கொரோனா தொற்றுக்கான வாய்ப்புள்ளவர்கள் அனுமதிக்கப்படும் சிறப்பு பிரிவினை இன்று தொடங்கி வைத்து பார்வையிட்டார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் கொரோனா சிகிச்சைக்காக 1,42,000 படுக்கை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருவதாக கூறினார். முயற்சியாக 120 படுக்கைகளோடு கோவிட் சஸ்பெக்ட் வார்டு அப்படின்னு ஒரு புதிய பிளாக் வந்து நம்ம இன்னைக்கு பப்ளிக் டெடிகேட் பண்றோம். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே தமிழ்நாடு முழுக்க 1,42,000 படுக்கைகளோடு அனைத்து மாவட்டங்களையும் இந்த கோவிட்காக நம்ம வந்து எஃபெக்டிவா வந்து மருத்துவமனை, கேர் சென்டர், ஹெல்த் சென்டர், இந்தியாவிலேயே தமிழ்நாடு வந்து ஒரு முன்னணி மாநிலமா எல்லோரும் பாராட்டத்தக்க வகையில் இந்த கொரோனாவை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மை செயலாளர் ராதாகிருஷ்ணன், மருத்துவமனை முதல்வர் தேரணி ராஜன் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.